வெல்கம் பேக் கைஸ் விவி. ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை அஃபிஷியல் எடிட்டர் கிட்ட நம்மளோட சாங் வந்து எப்படி நம்ம பிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி எதுவுமே நமக்கு கிடையாது. இது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டூல், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இது யூஸ் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்க போகிறாங்க, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதில் வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இது தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய ஸ்பாட்டிஃபை ஃபார் ஆர்டிஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ஆர்டிஸ்ட் பேஜ் வந்து க்ளைம் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை. ஸோ வெரிஃபைடு ஆர்டிஸ்ட் பேஜ் வந்து க்ளைம் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் யூடியூப்லேயே வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் வந்து கிடைக்கலாம். அப்படி இல்லைனா நானே ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்காக மேக் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிஃபோராக உங்களோட சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அது ஒன்று மட்டும்தான் விஷயம். ஸோ உங்களோட சாங் வந்து ஸ்பாட்டிஃபைல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஆர்டிஸ்ட் வெரிஃபைட் பேஜ் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அந்த வெரிஃபைட் பேஜில் தான் இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சிடென்ட்லாம் நல்ல ஒரு ரீச் கிடச்சி அதுக்கப்புறம் வந்து எடிட்டோரியல் பிளேலிஸ்ட் போகுது அப்படின்றத தாண்டி, ஸோ இது வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து சாங் வந்து பிச் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிவ்யூ ப்ராசஸில் ஒன்ஸ் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாங் இருந்துச்சு, ஃபிட் ஆகும் தோணுச்சுன்னா, ஸோ நம்மளோட சாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணும்போதுமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் பிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கடுத்த சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகுதோ, ஸோ அந்த ரிலீஸ் டைமில் தான் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பிச் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம். ஸோ ஸ்பாட்டிஃபை ஃபார் ஆர்டிஸ்ட்டில் ஹோம் பேஜில் இருந்துட்டுருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்க ட்ராக் இருக்குது, அதுக்கான ஸ்ட்ரீம்ஸ், ஃபாலோவர்ஸ், லிசனர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சர் சாங் டு அவர் எடிட்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பிச் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் சாங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சாங் வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட மியூசிக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வேர் த ஆர்டிஸ்ட் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம லொக்கேஷன் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லொக்கேஷன் வந்து என்டர் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேர்னல்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேர்னர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக் அப்படின்றது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மூணு ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபோக், ஃபோக் அப்புறம் கொஞ்சம் டான்ஸ் அப்படின்றத நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லைக் வந்து ஒரு மெட்டாடேக் மாதிரி தான், அதனால தான் டான்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் அண்டு ஹிந்து அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் அப் டு டூ மூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜெட்டிக், ஹாப்பி அப்படின்றது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மூட் அப்படின்றது தான் பேசிக்கலி நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணணும். அது கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்டைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடே அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லைக் வந்து பேஸ் கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டார், அப்புறம் ட்ரம் போன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் கிட், சாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சிந்தசைசர் அதுவும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் வெர்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லைக் நம்ம அப்லோட் பண்ணும்போது ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து நோன்றது கொடுத்துருக்கேன். அது கீழே ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது கொடுத்துருக்கோம், ஓகேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டெலாம் கேட்டிருக்காங்க, அதில் எஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்கிரைப் பண்ணணும். பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா திஸ் சாங் அபவுட் ஆர் திஸ் மியூசிக் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது சம்மந்தப்பட்டு அந்த சாங் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும், இல்லை என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, லைக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் பிச்சிங் வந்திருக்கு, அது அப்படியே ஓகே கொடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஃபார் பிச் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பிச் பண்ணிட்டோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் நம்ம ஏற்கனவே கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்குது, அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணுறதா இருந்தால் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவங்களோட தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதா இருந்தாங்கன்னா அதுக்கான மெயில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் அகைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கேரண்டி எதுவுமே கிடையாது, பட் நம்ம எல்லா சாங் ரிலீஸ் பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.